மேக்ஸிமம் லவ் மேரேஜில் அப்செட் ஆகுது, ஆனால் அக்செப்டும் ஆகுது அப்செட்டும் ஆகுது. ஆனால் நிறைய பார்க்கறது ரிப்பீட்டடாக நான் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நிறைய பார்த்துட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இஷ்யூஸ். ஸோ கல்யாணம் பண்ணும்போது யோசிச்சு கல்யாணம், பையன் அழகாக இருக்கான்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க. அவன் கார் வச்சிருக்கான், 2 lakhs, 3 lakhs ஏர்ன் பண்றான்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அவன் நல்லா ஜாலியா இருப்பானா, நம்ம லூசுத்தனத்துக்கெல்லாம் அவன் ஒத்து போவானா, நம்மளோட சைக்கோத்தனத்தெல்லாம் அவன் ரசிப்பானா, ஓகேவா, நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு பிடிக்குமா, ஓகே, நம்ம சமைக்கலைனாலும் அவன் சமைச்சு தருவானா, ஓகேவா, எல்லாத்தையும் அனுசரிச்சு அன்பா இருப்பானா, நம்ம என்ன பண்ணணும், ஸ்டைலா அரவிந்த் சாமி மாதிரி இருந்தான்னு நீங்க வாமிட் பண்ணா ஷீ அப்படின்னு போயிடும். அவன் வேண்டாம், நீ வாமிட் பண்ண பிடிக்க சொல்லல, தலையவாது வந்து பிடிக்கணும். அவன் அதெல்லாம் பாக்குறது இல்ல, கொண்டு எவனோ ஸ்டைலா இருக்கான் போய் கல்யாணம் பண்ணிடுற, காரை பார்த்து போய் கல்யாணம் பண்ணிடுறது, கடைசியில கார் தான் தொடச்சிட்டு இருக்கணும். தயவுசெய்து கல்யாணம் பண்ண எதனா மாத்திக்கோங்க, பேர் மட்டும் பெஸ்டா இருந்தா லைஃப்ல சூப்பரா இருக்கலாம். சோ பேர் சூஸ் பண்ணும்போது பெஸ்டா இருக்கும், அதுக்கு கஷ்டப்பட்டு அது கிச்சனா இருக்கட்டும், ஆனா ஒத்துமையா இருக்குதுங்களா, அதுக்கு சீக்கிரம் பெருசாயிரும். சோ பேர் ரொம்ப முக்கியம், கல்யாணம் ஆகாதவங்க தயவுசெய்து யோசிச்சு கல்யாணம் பண்ணுங்க, கல்யாணம் ஆனவங்க விதி மாத்த முடியாது.